சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏஜியத் ஹெல்த் கேர் சென்டரில் சிகிச்சை அறிமுகம். சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏஜியத் ஹெல்த் கேர் புதிய சிறப்பு மையத்தை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து ஏஜியத் ஹெல்த் கேர் கிளினிக் இயக்குநர் டாக்டர் ஆதித்யன் குகன் நிருபர்களிடம் கூறியதாவது, சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை பெண்களுக்கு இனப்பெருக்க ஆண்டுகளில் ஹார்மோன்கள் மாற்றத்தால் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனை இருப்பின் பெண்கள் அடிக்கடி மாதவிடாய் ஏற்படாது அல்லது பல நாட்கள் இருக்காது. பெண்களின் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிப்பதால் சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை ஏற்படலாம். குறிப்பாக மலட்டுத்தன்மை, கர்ப்பகால சர்க்கரை நோய் அல்லது கருவுற்று நிலையில் அதிக இரத்த அழுத்தம் ஏற்படுதல், கருச்சிதைவு அல்லது குறைப்பிரசவம் போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. சினைப்பை நீர்க்கட்டிகளால் பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றது. இது உணர்வுபூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நிதி நெருக்கடி ஏற்படுத்துகின்றது. பல்வேறு சூழ்நிலைகளில் இது குடும்பங்களுக்கிடையே பிரிவுகளையும் கூட ஏற்படுகின்றது. ஆனால் இந்த சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையானது அதிக ஹார்மோன் சுரப்பாலும் இன்சுலின் எதிர்ப்பாலும் ஏற்படுகின்றது. சிறு வயது முதலே கண்டறிய முடியும். வயது, சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி மற்றும் மனநோய் ஆலோசனைகளை மேற்கொண்டு சரி செய்ய முடியும். மன ரீதியாக, உடல் ரீதியாக மட்டுமின்றி நிதி சுமையும் குறைக்க முடியும். இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோவை நகரின் பன்னோக்கு மருத்துவமனையான ஏஜியத் ஹெல்த் கேர் ஒரு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை கொண்ட ஒரு அணியை கொண்டுள்ளது. ஒரு மருத்துவர், மகப்பேறு ஆலோசகர், கதிர்வீச்சு நிபுணர், பயிற்சி பெற்ற உணவு முறை, நுண்ணூட்டச்சத்து பயிற்சியாளர், உடற்பயிற்சியாளர், தொழில்நோய் சிகிச்சையாளர் உள்ளிட்டோர் ஒன்றாக அமைந்து நோயாளிகளின் பிரச்சனைகளை அறிந்து சிகிச்சை தருகின்றனர். இந்த கிளினிக் ஆகஸ்ட் 18 தேதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை செயல்படும். சிகிச்சை பெற விரும்புவோர் 9659455556 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஒரு நாளுக்கு முன்பாகவே பதிவு செய்து கொள்ள வேண்டும். சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சினை சிக்கல்களிலிருந்து பெண்களை விடுபட 77வது சுதந்திர தினம் உள்ள ஆகஸ்ட் 15 தேதியிலிருந்து கிளினிக்கை துவங்குகின்றோம். பெண்களின் விடுதலைக்காகவும் அவர்களது வாழ்க்கைக்காகவும் இணைந்து போராடுவோம். ஜெய்ஹிந்த். டாக்டர் ஆதித்யன் குகன், டைரக்டர் ஏஜிஸ் ஹெல்த் கேர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு கிளினிக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அது பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, யங் உமன், அதாவது 18-25 வயசு, அதாவது ஃபர்டைல் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்யாண ஏஜ் குரூப்பில் இருக்க பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இது என்னென்னா, லைஃப் ஸ்டைல்னால, ஃபுட்னால, இல்லை ஸ்லீப்னால, ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு சில ஹார்மோன், இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாகி, அதனால சில மேல் ஹார்மோன்ஸ், ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாகி, அது கருப்பை வந்து கருமுட்டை பை வந்து ஓவரின்னு சொல்லுவோம், கருமுட்டை பையில் வந்து நிறைய நீர்க்கட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த நீர்க்கட்டினால் கருத்தரிக்க முடியாது அந்த ஓவரினால். ஸோ இதுதான் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக வரலாம், சிவியர் என்ன சொல்கிறது, அப்டமன் பெயின், இல்லை ஆக்னி, அதாவது என்ன சொல், பிம்பிள்ஸ், ஹேர் தின்னிங், அதே மாதிரி மேல் பேட்டர்ன் ஆஃப் பியர்டுன்னு சொல்லுவோம், ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம், ஒரு மென் மாதிரி தாடி வர்றது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸில் வரலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து அப்படின்னா ஒரு மல்டி டீம், அதாவது ஒரு ஃபிசிஷியன், எண்டோக்ரினாலஜிஸ்ட், ஒரு ஓஜி டாக்டர், அவங்க வந்து ஓவரி பார்க்கறது, ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஒரு நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் தான் இம்பார்ட்டன்ட், நியூட்ரிஷன் தெரப்பிஸ்ட் பிசிஓஎஸ் ட்ரெயின்டு, ஒரு ட்ரெயினர் பிசிஓஎஸ் ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி, டெர்மட்டாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட் டைம் பிசிஓஎஸ் கிளினிக் எவ்ரி ஃப்ரைடே 12-4 இங்கே நாங்கள் நடத்துகிறோம். அது போக இந்த டீம் ஃபார்ம் பண்ணதுனால தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைட் யூரின் டெஸ்ட் ஃபார் கம்ப்ளீட் ஹார்மோனல் அசேன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, உலகத்தில் நியூயார்க்கில் வந்து ஃபஸ்ட் டைம் என்டையர் ஹார்மோன், ஒரு 100க்கு மேலே ஹார்மோனை வந்து ஒரே யூரின் சாம்பிள்ஸில் வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம பாடியில் எந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கணும் லே அவுட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லே அவுட்டை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டச் டெஸ்ட்னு, இதை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறோம். ஸோ இது போக நம்ம வந்து ஏர்லியாக, அதாவது பெண்கள் வந்து வைக்கப்படாமல் இல்லை இந்த மாதிரி இருக்குன்னா ஏர்லியாக பார்த்துட்டா, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் இவங்களுக்கு தெரியும். இன்ஃபர்டிலிட்டினால எக்கச்சக்க பண செலவு, எக்கச்சக்க ஒரு மென்டல் ஸ்ட்ராமாலாம் வருது நிறைய பேர்த்துக்கு, மேரேஜஸ் பிரேக் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக சில டெஸ்ட் பண்ணி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி, கொஞ்சம் டயட் மாடிஃபை பண்ணி பண்ணால் டெஃபினட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.